श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धनिष्ठं दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् கண்ணனுடைய பால கிரீடைய பத்தி மகர்ஷி சுகர் சொல்லிட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான ஒரு சன்னிவேசம். இதுல அனுபவங்கள்னு வரச்சே ஆழ்வார்களுடைய அனுபவம், சுவாமி தேசிகனுடைய அனுபவம், பட்டத்ரியனுடைய அனுபவம், அப்புறம் லீலா சுக்கருடைய அனுபவம், இப்படி எத்தனை எத்தனையோ சொல்லிட்டு போலாம். அது கிரந்த விஸ்தாரத்துக்கு பயந்துண்டு ஏதோ சில சிலதுகளை மாத்திரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பதைஸ்திரிபிஹ் கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாஷயா பாவித பாலபாவம் கரேண சங்கிரஹ்ய கராம்போஜாக்ரம் சஞ்சாரயாமாசனைர்யசோதா. அந்த குழந்தைய முட்டி போட்டுட்டு போற குழந்தைய இத்தனை ஆண்டு வரைக்கும் முட்டி போட்டுட்டு போயிருந்து அந்த குழந்தைய பார்த்து நம்ம சொன்னோம், மகர்ஷி அனுபவிச்ச பிரகாரம் சொல்லி சொன்னோம். இவா ரெண்டு பேரும் அந்த திருவாயர் பாடி முழுக்க முட்டி 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 போட்டுண்டு முட்டி போட்டுண்டு அந்த காலில் போட்டுருந்துருக்கிற தந்தையினால சப்திச்சுண்டே போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வெச்ச கண்ணை வாங்காத அங்கே இருக்கிற கோபியர்கள் எல்லாம் அந்த குழந்தைகளையே பார்த்துட்டு இருக்கா. பின்னாடியே ஓடி ஓடி வரா, அந்த பின்னாடியே வரதையும் அதை பார்த்துண்டு இந்த குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, இது வேக வேகமாக ஓடி போகிறது, முட்டி போட்டுண்டு வேக வேகமாக போகிறது, தன்னை தெற்கிண்டு தன்னை பின்னாடி அந்த அம்மாவும் தோழியர்களும் அங்கே இருக்கிறவாள்லாம் வரான்றத பார்த்த உடனே இப்படி கொஞ்ச தூரம் ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி போயிட்டு அப்படி திரும்பி பார்க்கறதாம். அப்படி திரும்பி பார்த்துட்டு தன்னை பிடிச்சிட்டாளான்னு பார்க்கறதுக்கோசரம், அது இன்னும் வரலன்னு தெரிஞ்ச உடனே நாம் இன்னும் வேகமாக போகிறோம், அவளை நம்மளால் பிடிக்க அவளால் நம்மளை பிடிக்க முடியலன்னு நினச்சிட்டு இந்த ரெண்டு கண்ணரும் பலராமரும் வேக வேகமாக போறான். இதெல்லாம் நாம் போன இதெல்லாம் வியாக்கியானத்தில் நாம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த கண்ணனுடைய தளர்நடை பருவம். அதாவது இத்தனை நாள் வரைக்கும் முட்டி போட்டுட்டு போயாச்சு, அந்த குழந்தை உட்காந்துக்கிறது, உட்காண்ட முள்ள ஏந்துக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறது, அந்த ஏந்துக்கிறதுக்கு பிரயத்தனப்படச்சு அந்த அம்மா விரல் நுனியை அப்படி பிடிச்சிட்டு அந்த கையை குழந்தை கையை பிடிச்சிட்டு அம்மா இந்த வித்தை வித்தை நிந்தானா தச்சி பாப்பா சாட்டானு சொல்லி அம்மா எல்லாம் சொல்லுவாள், அந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைய நிக்க வச்சு ஒவ்வொரு அடி ஒவ்வொரு அடி முன்ன எடுத்து வச்சு அந்த நடைப்பழக்கத்தை பண்றது. அதான் சொல்றேன் சுவாமி தேசிகன் அற்புதமாக, பதைஸ்திரிபிஹ் கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாஷயா பாவித பாலபாவம். நம்ம எதிர இருக்கிறது யாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணோம். யசோத பிராட்டி இந்த குழந்தைய பிடிச்சிட்டு இது ரெண்டு கையும் பிடிச்சுட்டா, அந்த குழந்தையினுடைய ரெண்டு கையும் பிடிச்சுட்டா அதை நிக்க வச்சிருக்கா. அந்த குழந்தை பயந்துண்டு பயந்துண்டு அடுத்த பதத்தை அந்த காலை எடுத்து அடுத்தது வைக்கிறது, அது எடுத்து வைக்கிறது, ஒன்று எடுத்து வைக்கிறது, ரெண்டு எடுத்து வைக்கிறது, இதை பார்த்தா அப்படிதான் அப்படிதான்னு இவ சந்தோஷப்பட்டு இருக்கா. இந்த குழந்தை எஃபேர் போட்ட குழந்தை தெரியுமா, பதைஸ்திரிபி கிராந்த ஜகத்ரயம், மூணு பதவிநியாசத்தினால உலகம் முழுவதையுமே அளந்தவன் இந்த எம்பெருமான், அப்பேற்பட்டவன் இந்த குழந்தை, அப்படியே திரிபாத சாமிருதம் திவி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அதோடு இல்லாத இங்க வந்து அவர் விசக்கிரமே பிருத்திவி மேஷேதாம் கஷேத்ராய விஷ்ணு மனுஷே தசஸ்யன்னே வித்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணு கோபா அதாபியா, இப்படிலாம் வேதம் சொல்லியிருக்கு. இப்படி வேதம் சொன்ன பிரகாரத்துக்கு தன்னுடைய திருவடிகளாலேயே மூணு லோகத்தையும் அளந்தவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், அவரை போய்
இவன் நினைச்சிட்டு இருக்கான் இவனை நான் தான் நடக்க வைக்கிறேன்னு இவன் நினைக்கிறான். இந்த ரெண்டு கையும் பிடிச்சுக்கிறான், அந்த கையை ரெண்டையும் பிடிச்சிட்டு அந்த குழந்தைய நடக்க வைக்கிறான். பவ்யாசயா பாவித பாலபாவம், பவ்யாசயா பாவித பாலபாவம். அம்மாவுக்கு ரொம்ப அடங்கினவனா வேஷம் போடுறானா இந்த கண்ணன். அதனால பாவித பாலபாவம், அந்த சின்ன குழந்தையாக தன்னுடைய பாவத்தை பாசாங்கு பண்ணிட்டு இருக்கானா அவன் வந்து. அப்போ அம்மாவும் பார்க்கறான் என்னன்னா சந்தோஷம், கரேண சங்கிரஹ்ய கரம் போஜாக்ரம் சஞ்சாரயாமாச சனைர் யசோதா. கரேண சங்கிரஹ்ய அப்படின்னா அந்த கராம்புஜாக்ரம், அந்த குழந்தையினுடைய நுனி கைய, அந்த உள்ளங்கை இருக்க அந்த உள்ளங்கையை அம்மா பிடிச்சுக்கிறா. நல்லா பிடிச்சுண்டு அந்த இப்படி ஒரு அடுத்த வழி நடத்துவை நடத்துவை அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். சஞ்சாரயாமாசனோதா, முள்ள 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 அந்த நடக்க வைக்கிறாளாம் அந்த குழந்தைய. இது பார்த்தோம்னா அற்புதமான ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷம். அந்த குழந்தை நடக்க நடக்க அவ அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துருக்கான். அந்த சந்தோஷத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற ஆழ்வார் அறிகிற இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் விளையாடுறது. இதுல இந்த பருவங்கள்னு வரைச்சு பார்த்தோம்னாக்க ஒரு ரொம்ப பாலபாவமாக இருக்கிறது ஒண்ணு. அதாவது முழங்கால்களை ஊனிண்டு அசைகிற அந்த தவிர பருவம் இருக்க அது சங்கீரை பருவம்னு தமிழ்ல சொல்லுவா. கொஞ்சம் எழுந்துட்டு முள்ள முள்ள இப்படி இப்படி தத்தி தத்தி நடக்கிற பாவம் இருக்க அது சப்பாணி பருவம்னு சொல்லி சொல்றது. இந்த மாதிரி வரைச்சு அந்த சப்பாணி பருவத்துக்கு முன்னான ஒரு நிலை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒரு பார்க்கணும் இந்த குழந்தை எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லச்சே ஆழ்வாருடைய அனுபவம் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். அது பெரியாழ்வாருடைய மாதிருபாவத்தோட அந்த செங்கீரையாடுதல் தவழுதலுக்கும் போதும் பெரியாழ்வார் சாதிக்கிறார். அந்த செங்கீரை பருவத்திலேயும் சாதிக்கிறார். பாலகன் என்று பரிபவம் செய்ய பண்டருளாள் அகலி நிலை வளர்ந்த சிறுக்கணவன் இவன் மேலட பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மகளை மதியாதே மகமதி மகிழ்ந்தோடிவாம். இந்த சந்திரனை கூப்பிடுறது இந்த சின்ன பையன் குழந்தை இப்படி தவழ்ந்து தவழ்ந்து வந்து மித்தத்துல பாக்குறது. மித்தம்லாம் அந்த காலத்துல பெரிய மித்தமா இருக்கும், முத்தமா இருக்கும். அந்த முத்தத்துல அந்த குழந்தை பாக்குறது மேல தலைமு நிமிந்து பார்த்தா சந்திரன் இருக்கு. அது சந்திரனை வந்து கிட்ட கிட்ட வா வா அப்படின்னு நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி சந்தா மாமா ஓடிவான்னு அது கூப்பிடுற மாதிரி இருந்துருக்கு. இது தெரிஞ்சுட்டு போற முள்ள முள்ள தளர் நடையிட்டும் இப்படி முள்ள முள்ள போக போறது. போனா சந்திரனும் தூர தூர போயிட்டே இருக்கான். அதை பார்த்த உடனே பாலகன் என்று பரிபவம் செய்ய சந்திரனை பார்த்து சொல்றாளாம் யசோத பிராட்டி, இவன் சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு இவனை பரிபவம் பண்ணாதுங்கோ. அவன் திருத்திண்டு வர திருத்திண்டு வர நீ மின்ன மின்ன போறதுன்றது போகாத. அகலி நிலை வளர்ந்த சிறுக்கணவன் இவன், ஒரு ஆளின் மேல வளர்ந்தவன் பள்ளி கொண்டவன் சிறுவனானவன் அவன்தான் இந்த முகுந்தன். இவன் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் இப்ப எனக்கு மகனாக இருந்துருக்கான். இவனுக்கு கணக்கு கோபம் வந்துருத்தோம்னாக்க மேலேடு பாய்ந்து பிடித்து கொள்ளும் மாலை. இவன் திருமேனி மேலே எழும்ப பாய்ந்து திருவிக்ரமாவதாரம் மாதிரி எடுத்துட்டு வந்தான்னாக்க உன்னை பிடிச்சிட்டு போயிட்டு போறான். இவன் ரொம்ப சின்னவன் நீ நினைச்சுக்காத, இவன் உன்னை பிடிச்சிட்டு போயிட்டான்னா இவனை மாலை மதியாதே மகிழ்ந்து ஓடிவா. இவரை புரஸ்கரிக்க அதாவது திரஸ்காரம் பண்ணாம ஏதோ சின்ன குழந்தைதான் நினைச்சிட்டு இத்த திரஸ்காரம் பண்ணாத, ஓடிவா ஓடிவான்னு சொல்லி சொல்ற. இங்க இது ஒரு சன்னிவேசம், அந்த குழந்தைக்கு அனுபவிக்கிறது பெரியாழ்வார் அனுபவிக்கிற ஒரு சன்னிவேசம். அடுத்ததாக சொல்ற
கஹய மலர் நிறவான் கருமுகில் போலுருவான் கானக மகமடுவில் காளியனுச்சியிலே தோயனடம் பயிலும் சுந்தரவென்றிருவான் துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே அகஜமறிந்து புருவான் எதிர்வந்த மல்லை அந்தரமின்று அழித்திடைய அழித்தாடிய தாளினையாய் அகஜவென குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக செங்கீரை ஆடுக வாடுகவே உய உலகன்னு சொல்லி இந்த செங்கீரை பருவம்னு சொல்ற ஒரு சன்னிவேசம் இந்த தவழ்தலுக்கு பிறகு பண்றது. இந்த கை இந்த சமயத்துல என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அந்த குழந்தை தன்னுடைய கைகள் முழந்தால் ரெண்டையும் ஊன்னி தலையை நிமிர்ந்துட்டு அப்படி மேல அப்படி கொஞ்சம் மொள்ள மொள்ள தலை ஆடும். அது இது ஆடுறது அந்த பெரியோர் ஆட்ட ஆட்டி விடுறது இப்படி எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு சன்னிவேசம். இப்படி அந்த சஞ்சரிக்கிறது அந்த குழந்தைய மேல மேல ஆட சொல்றது. குழந்தை நின்றுதுன்னாக்க கையை தட்டிண்டு எல்லாரும் இருக்கிறாக்கா நின்றுட்டானேன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு கை தட்டி இன்னும் நிக்க வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்றோம் இல்லையோ. இப்படி தூரம் கொஞ்சம் தூரம் நின்றுண்டு அந்த குழந்தைய ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கோசரம் கையை காமிச்சு காமிச்சு கூப்பிடுவோம் நம்ம. இப்படி எல்லாம் பண்ற ஒரு அனுபவத்தை தான் இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். இத ஒரே ஒரு சன்னிவேசம் என்னன்னா இந்த கிருஷ்ணாவதாரத்துல இப்ப அனுபவிக்கிறது பாலகிருஷ ணனை. பாலகிருஷ்ணனை அனுபவிக்கச்சே அவர் பண்ணதாக இருந்திருக்கிற லீலைகள் எல்லாவற்றையும் சொல்லி இந்த இடத்துல ஆழ்வார் அனுபவிக்கிறார். இது எப்படி ஒத்து போகும்? இந்த இடத்துல சொல்லச்சே இந்த பல பல இடங்களும் விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்லி சொல்லிட்டு வர அந்த விற்த்தாந்தங்கள் மொத்தத்தையும் சொல்லி அனுபவிக்கச்சு. அப்போ அந்த அனுபவம் இந்த விற்த்தாந்தங்கள்லாம் பின்னாடிதான் அவன் வரப்போறது. அதுல போய் இங்க முன்னாடி சொல்லி அனுபவிக்கிறதாரு ஆடுகிற ஆயுர்கள் போறேன்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாம் வரலாம். இவா யசோத பிராட்டி எல்லாம் அந்த பெருமாள் பெரியாழ்வாருடைய பாவம் என்னன்னாக்க மாதிருபாவம் மாத்திரம்தான். அதே சமயத்துல கண்ணனுடைய விற்த்தாந்தம் மொத்தத்தையும் தெரிஞ்சவர், அது மொத்தத்தையும் தெரிஞ்சவராக இருந்திருக்கிற பெரியாழ்வார் மாதிருபாவத்தை ஆசிரியிச்சு கண்ணனை மங்களாசாசனம் பண்றே. அப்ப கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் மொத்தத்தையும் சொல்லி சொல்லி அனுபவிக்கிறேன்னு தான் அர்த்தமே தவிர இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்னெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஹய மலர் நிறவா கருண் கருமுகில் போல் உருவா. காயாம்பூன்னு ஒரு புஷ்பம், அந்த புஷ்பம் மாதிரி பெருமாள் எழுந்திரு அவருடைய வர்ணம் மாதிரி பெருமாள் அந்த காயாம்பூனுடைய நிறம் மாதிரி இருந்துட்டு இருக்கா. கருமுகில் போல் உருவா, அந்த நிலமேக சாமலனாக அந்த எம்பெருமானுடைய திருமேனி சேவை சாதிக்கிறதா. கானகம் மகமடுவில் காடியின் உச்சியிலே சுகுஜ நடம் பயிலும் சுந்தரையன் சிறுவா. இப்ப இந்த திருவடியை பத்தி தான் சொல்லணும். இந்த குழந்தை இப்படி அடி எடுத்து 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 வைக்க போறது. இந்த குழந்தை திருவடியினுடைய ஒரு விசேஷம் என்னென்ன உண்டோ அது மொத்தத்தையும் சொல்லி சொல்லி இந்த இடத்துல ஆழ்வார் அனுபவிக்கிற அந்த மாதிருபாவத்துல ஆழ்வார் அனுபவிக்கிற கண்ணனுடைய திருவடி பண்ண விசேஷம் என்ன? காளியன் உச்சியிலே தூய நடம்பயிலும். காளியன் சர்ப்பம், அந்த சர்ப்பத்தினுடைய தலையில தூய நடம்பயிலும் பரிசுத்தமான ஒரு நிறம், ஒரு நாடக நிறத்தை அதாவது நடனத்தை அது கற்கிறார். அப்பதான் அவர் வந்து அபியாசம் பண்ணுகிறனா சுந்தரன் சிறுவான். அந்த கண்ணனுடைய திருவடி, கண்ணன் எப்பேற்பட்ட அழகா இருந்திருக்கேன், அந்த திருவடி எவ்வளவு அழகா இருந்திருக்கு. துங்கம் மதங்கரியின் மதக்கரியின் கொம்பு பறித்தவனே. இப்படி குழந்தை அந்த காலை பார்க்கிறேன், அந்த காலை பார்க்கட்டு திருவடியை பார்க்கட்டு சொல்ற வார்த்தை.
இந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சிருக்க இந்த கையை பிடிச்சிட்டு அடுத்தடுத்த நடையை நடக்க வைக்கணும் அந்த குழந்தைய அந்த அடுத்த நடையை வைக்க வைக்கச்சு அந்த கையை பார்க்கச்சு அந்த கைக்கு உண்டான ஏற்றத்தை சொல்லி சொல்ற கொம்பு வரித்தவனே துங்க மதங்கரியின் துங்க மதக்கரியின் கொம்பு வரித்தவனே என்ன இப்ப எனக்கு ஸ்பர்சமத்துக்கு பார்த்தோம்னாக்கா அவ்வளவு மிருதுவா இருந்திருக்கு அப்படி இருக்கிற இந்த கைதான் ஒரு சமயத்துல இந்த பாவத்துல வரைச்சு அங்க வரைச்சு குவலையா பீடத்தினுடைய அந்த யானையினுடைய மதம் பிடிச்ச யானையினுடைய தந்தத்தை பிடுங்கினதே அதுதான் அப்படின்னு சொன்னார் அகயமறிந்து பொறுவான் எதிர் வந்த மல்லை அந்தரமின்றி அழித்தாடிய தாளினாய் ஆயம் அறிந்து ஆதாய மார்க்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்து பொறுவான் போர் செய்வதற்காக எதிர் வந்த மல்லை எதிரே வந்த மல்லர்கள் அந்த அவள் எல்லாம் வந்து அந்தரம் என்று அழித்து ஆடிய அவளை துளி கூட பாக்கி இல்லாத பிரதிபந்தகம் இல்லாமல் அவ எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு எகிரி குதிச்சு கம்சனுடைய மஞ்சத்துல போய் ஏறி நின்று நர்த்தனம் பண்ணறான் அந்த திருவடி இதுன்னு அந்த திருவடியை மங்களா தரிசனம் பண்ற தாளினையாய் அந்த தாளினையாக ஆயவெனக்கொருகால் ஆடுகிறீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே இப்படி இந்த கையை பிடிச்சிருந்து இந்த குழந்தை நடக்கிற பத்தி அந்த காம்பீரியத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றத நாம பார்த்தோம் சுவாமி தேசிகன் அடுத்தது சொல்ற கலத்கதிம் த்வித்ர பத பிரகாரதே சனுக்கிரமே ஜாத ருச்சிம் குமாரம் புக்னே சமாவேசிய வலக்னபாகே வலக்னபாகே தன்யம் மூதா பாயயதே ஸ்மத்தம்யா இந்த குழந்தை என்ன பண்றது அம்மா இருக்கச்சு அம்மாவனுடைய கை அம்மா கையை பிடிச்சுக்கிறான் அந்த கையை பிடிச்சிருந்து அப்படியே முள்ள 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 அப்படியே நடக்கிறது அம்மா இல்லாத இருக்கச்சேயும் நடக்கிறதுக்கு அதுவே பிரயத்னப்படுறது அந்த குழந்தை எழுந்து அப்படி பிரயத்னப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிடம் நடக்கிறது அது கலத்கதிம் வித்ரபத பிரச்சாரத்து வித்ரபத பிரச்சாரத்து ஒரு அடி வைக்கிறதும் ரெண்டு மூணு அடி வைக்கிறதாம் மூணு அடி வச்ச உடனே தப்புன்னு கீழே விழுந்துடுறதுதான் ஜானுக்கிரமே ஜாத ருச்சி குமாரம் இது என்ன பண்றது மறுபடியும் முட்டி போட்டுட்டே விளையாட இருக்கும் அது என்ன ஒரு சுவாமி தேசிகனுடைய அனுபவம் மகர்ஷியனுடைய அனுபவங்கள்லாம் அற்புதமாக இருந்துருக்கும் அந்த குழந்தையும் அந்த குழந்தை பருவத்துல ஒவ்வொரு கணம் கணமா அனுபவிச்ச வாளுக்குதான் இந்த விசேஷம் எல்லாம் தெரியும் குழந்தை என்ன பண்ணும் சாதாரணமா அந்த ஏந்து விளையாடுறது நிற்கும் நின்று நடக்கிறதுக்கு பார்க்கும் அந்த ரெண்டு வாட்டி நின்று நடந்து பார்த்ததுன்னாக்கா அது கீழே தொப்புன்னு விழுந்துட்டோம்னாக்கா மூணாவது வாட்டி என்ன பண்ணும் அது மறுபடியும் அது நடக்கிறதுக்கு பிரயத்னப்படாது இத்தனால குடுகுடுன்னு முட்டிங்கால் போட்டு ஓடி போயிருந்த அந்த மாதிரியே அது ஓடி போக ஆரம்பிச்சிருதான் ஜானுக்கிரமே ஜாதருச்சி குமாரம் புக்னே சமாவேசிய வலக்னபாகே அந்த குழந்தைக்கு பார்த்தா ரொம்ப ஆயாசமா போயிட்டு அந்த குழந்தையை எடுத்துட்டு இவ தன்னுடைய இடுப்புல வச்சுண்டு அந்த குழந்தைய வச்சுட்டு தன்யம் போதா பாயதே ஸ்மதன்யா அவளுக்கு அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தை தானே அந்த குழந்தைக்கு தன்யபானம் பண்ணி விட்டாலாம் அந்த யசோதையினுடைய பாக்கியமே பாக்கியம் அந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லி சொல்ற இது எல்லாம் ஆழ்வார் எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோ அது மொத்தத்தையும் அப்படியே கொண்டு வரேன் சுவாமி தேசிகன் இதுதான் சுவாரஸ்யம் விதி பேருக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒண்ணு இருக்குன்றது வேற விஷயம் இது ஆழ்வார்களுடைய கூரத்தாழ்வானுடைய விஷயத்திலையும் சரி ஆழ்வார்களுடைய அனுபவம் என்ன உண்டோ அந்த மாதிரி அனுபவத்தை தான் சொல்லுவேன் அதே மாதிரி சுவாமி தேசிகனும் விஷ்ணு புராணத்துல இதுல இருக்க மகர்ஷியினுடைய அனுபவத்தை தன்னுடைய அனுபவத்தை அதாவது இந்த ஆழ்வார்களுடைய அனுபவத்தை அது அப்படியே கொண்டு வருவேன் இதுல என்ன பண்ணா அப்படின்னா
தன்யம் முதா பாயதயஸ்ம தன்யா அப்படின்னா, குழந்தைக்கு தன்யம் கொடுக்கிறது அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமா? அந்த சந்தோஷத்தை அது பண்ணி சொல்ற, அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இத சுவாமி பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற, வைத்தனையும் காய்ந்தபாலும் வடிதையரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பெயரானை பிறந்த பின்னே எத்தனையும் செய்யப்பற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதே முத்தனையும் முருகல் செய்தி முக்குறிஞ்சி முனையுடாயே. அழ்வாருடைய ஒரு அனுபவம் இந்த இடத்துல வரச்சே. வைத்தனையும் இங்கேயும் யசோத பிராட்டி கண்ணனை தன்யம் பண்றதுக்காக பால் சாப்பிட்றதுக்காக அழைக்கிறா, கூப்பிடுறவளாக இருந்துருக்கா. இந்த கூப்பிடச்சே சொல்றாவோ, வைத்தனையும் காய்ந்தபாலும் வடுதயரும் நறு வெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னே. கண்ணா, நீ பிறந்த பிற்பாடு இந்த வஸ்துக்கள்லாம் ஒண்ணுமே இல்லை ஆத்துல அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் எங்க போயிடுச்சு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே எதுவுமே இல்லாத போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் அவரே சாட்டுறாருன்னு அர்த்தம். அதுக்கு நீ பிறந்த பின்னை வைத்தனையும் எல்லா சம்ஸ்காரமும் பண்ணி அந்த நெய்ய வச்சது, காகிந்தபாலும் வடிதயரும் அந்த கெட்டியா தயிர் தண்ணி எல்லாம் போயிட்டு கெட்டியா தயிர் சிறு வெண்ணையும் நல்ல கமகமான வாசனையோடு இருக்கிற வெண்ணையும் இத்தனையும் பெற்றது ஏன் எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன். இதுக்கு மேல நீ எத்தனையோ பண்ணிருக்க, அப்படி பண்ணா கூட நீ பண்ற காரியங்கள்லாம் ஏடாவிடமான காரியம், யாரும் விரும்பாத காரியமா இருந்தாலும் கூட நான் உன்னை எப்பவுமே சிக்ஷிச்சது இல்லை. நானே கதம்படாது முத்தனைய முறுவல் செய்தே, நீ கோச்சிக்காத, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்டா. நான் உன்னை முறுவல் செய்து மூக்கை உறிஞ்சி முலையுண்ணாய், ரொம்ப போக்கியமான வஸ்துவா இருந்ததுனாக்கா அத மூக்க உரிதல்னு சொல்லி மூக்க உரிவா, மூக்க உரியதுன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும், அது புறக்கேறாது இருக்கணும், அந்த மாதிரி சாப்பிடுறது அதுக்கு. அப்படி நீ சாப்பிடுறதுக்காக நீ வா, நீ என்னுடைய சன்னியம் பானம் பண்ணணும் அப்படின்னு யசோத பிராட்டி கேட்கிற. அந்த யசோத பிராட்டி எவ்வளவு தன்யமானவள் என்பத சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாகிறார். கிரமேண பூயோபி கிஹார காங்கி நந்தியதாரைரபிநந்தியமானுபூதம் நிகமாந்த பிருங்கை நிஜம் பதாப்ஜம் நிததே பிருத்திவியாம். அண்ணன் மேல மேல விளையாட ஆரம்பிக்கிறேனா, அந்த விளையாட ஆரம்பிக்கிட்டு நடை பழகிற அந்த உடச்சே கதியில பார்த்தோம்னா, அப்பப்ப கீழே விழரே உயர்ந்திருக்கிறது ஏந்திருக்கிறது எல்லாம் போக, இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு சன்னியம் கொடுத்து அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் விளையாடுறதுக்கோசரம் குழந்தை என்ன பண்ணிச்சு, சன்னியத்தை சாப்பிட்டு முள்ள கிளம்புறது, அடியெடுத்து வைக்கிறது, எல்லாரும் அதை பார்த்துட்டே இருந்துருக்காளாம். இந்த குழந்தை போறதையும் வரத்தையும் அதை சஞ்சாரம் பண்றத பார்த்துட்டே இருக்காளாம். சஹராமோ வஜஸ்ரீணாம் சிக்ரீடே ஜனஞ்சன என்முதம் கிருஷ்ணஸ்ய கோப்பியோ ருச்சிரம் வீட்சம் வீட்ச கௌமார சாபலம் திருண்வத்யா கிள தன்மாதுஹு இதிஹோச்சு சமாகதாஹாம் நிஜம் பதாப்ஜம் நிததே பிருத்திவ்யாம். தன்னுடைய திருவடிகளை அந்த பூமியில முள்ள 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 வச்சேரான் பெருமாள். அதுதான் ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். நித்யானுபூதம் நிகமாந்த பிருங்கை, வேதத்துல வேதாந்தங்களால நித்யானுபூதம் எப்பவும் அனுபவிக்கப்படுவதாக இருந்திருக்கிற அந்த திருவடியை
எல்லாம் முள்ள 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 வைக்கிறேனா, ஆகையால அங்க கீழே வச்சான்னாக்க பெருமாள் திருவடி பட்ட இடத்தெல்லாம் பார்த்தமானாக்க அங்கங்க பார்த்தமானா அந்த இடத்துல சங்க ரேக பத்ம ரேக இப்படி எத்தனையோ ரேகைகள் அங்க சக்கர ரேக இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான். அதுதான் சக்கராதிபிஹி பாதசாரோஜ சின்னை அமுத்ரயாமாச மகிமானன்யை. அந்த பூமிக்கு முழுக்க ஒரு முத்திரை இடுறாம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை சாதிக்கிறார். இதுக்கு அடுத்தது இன்னொன்னு, இந்த குழந்தை அம்மா கையை பிடிச்சுட்டு நடக்கிற ஒரு சன்னிவேசம். ஆலம்பியம் ஆதோ கரபல்லமாக்ரம் சனை சனை சஞ்சரதோ முரஹரே பபார சித்ராமிவ பத்ர ரேகம் தன்யாபதன்யாசமயீந்தரித்ரீ. இதுக்கு முன்ன யசோத பிராட்டி கண்ணனுடைய கையை பிடிச்சுண்டு அது தவழ்ந்த குழந்தைய நிக்க வச்சு அதை நடக்கிறதுக்கு ஒவ்வொரு பதவிநியாசம் பண்றதுக்கு கையை பிடிச்சுண்டு பண்ணா. இப்ப இந்த குழந்தை என்ன பண்றது, நடக்க வந்துருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நடக்க வந்துருக்கும். இந்த நடக்க வந்த உடனே அம்மா கையை பிடிச்சுக்கிறது. இப்ப எங்க பிடிச்சுக்கிறதுன்னு பாக்கணும். ஆலம்பியமா தொகு கரபல்லவாக்ரம் அம்மாவனுடைய கரபல்லவாக்ரம் அம்மாவனுடைய நுணிக்கை ஒரு விரல் காமிச்சா போறோம் அந்த விரலை இது குழந்தை கட்டியா பிடிச்சுக்கிறது. இத்தனை நாள் அம்மா குழந்தை கையை பிடிச்சிருந்தா இப்ப இந்த குழந்தை அம்மா கையை பிடிச்சுருந்தான். சனை சனை சஞ்சரதோ முராரே முள்ள 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 இந்த எம்பெருமான் கண்ணன் நடந்து போயிட்டே இருக்கிறான். அந்த சஞ்சரிக்கிறான் முராரி. இது பார்த்தா பபார சித்ராமிவ பத்ர ரேகாம் பபார சித்ராமிவ பத்ர ரேகாம். அதாவது இவனுடைய அவதார காலத்துல தான் எங்கேயும் பெருமானுடைய திருவடியினுடைய லட்சணம் அதாவது அடையாளம் அங்கங்க அங்கங்க இருந்துட்டு இருக்கான். அதாவது பத்ர ரேகன்னு அத ஒரு தனக்கு கிடைக்காத ஒரு பத்ர ரேகன்னா பத்ர ரேகன்னா இந்த காலத்துல அந்த டட்டூயிங் எல்லாம் போட்டுக்கிறாள் உடம்புல அந்த மாதிரி இங்கங்க ஒரு பொம்மை போட்டுக்கிறது இதெல்லாம் பண்றாளோ இல்லையோ அந்த மாதிரி கண்ணனுடைய திருவடி பட்டு பட்டு உடம்பத்துலாம் உடம்பெல்லாம் ஒரு அடையாளம் மாதிரி அந்த அடையாளத்தோட சந்தோஷப்பட்டாளாம். தன்யாக பதன்யாசமயி தரித்ரி பதன்யாசமயி தரித்ரி நாளையில இருந்து தன்யா அவள் யசோத பிராட்டி பரம பாக்யம் பண்ணினவளாக ஆனாள் என்பதாக இந்த சஞ்சாரத்தை சொல்லி சொல்ற. இதுல பட்டத்திரி சொல்ற மம கலு பலிகை யாச்சனம் ஜாதமாஸ்தாம் இஹம் இஹ புனரபலானாம் அக்ரதோ நைவ குருவேம் இதி விஹிதமதிஹி கிம் தேவசம்சிர்ஜயாஞ்சாம் ததிகிருத மகரஸ்வம் சாருணா சோரணேன. ஒரு அழகான ஒரு விஷயத்தை மகாபலி சக்கரவர்த்தி அவ பலியாக இருந்தேனா மமகலு பலிகேகே யாச்சனம் ஜாத்தம் அந்த பலியினுடைய வீட்டுல நான் யாச்சிச்சு அந்த மூணு அடிகளை நான் பெற்ற வாஸ்தவம் தான். இக புனர் அபலானாம் அக்ரதா நைவ குருவே அவ பலியாக இருந்ததுனால பலிஷ்டனாக இருந்ததுனால அவனிடத்துல யாச்சனை பண்ண. அபலான்னு ஸ்திரீகளுக்கு பேரு, பலம் இல்லாதவர்கள்னு பேரு, அபலான்றது ஸ்திரீகளுடைய பேரு. இவா நடுவுல நான் அதை யாச்சிக்கிறதுன்றது நான் பண்ணல. சரி வேற என்னடா பண்ண போற, இதி விஹித மதிஹி கிம் தேவ சந்தேஜயாஞ்சாம் இந்த யாச்சனைய விட்டு விட்டு அவர் என்ன பண்ண, பெருமாள் என்ன பண்ண, திருடி சாட்டுறேன்னு தீர்மானம் பண்ணிட்டேரா. இதுதான் கண்ணனுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதுல மிருது முது விஹசந்தா உன்மிஷந்தவந்தம் வதன பதித கேசம் திருஷ்ய பாதாஜதேசம் புஜகலித கராந்த வியாலகத்கங்கணங்கௌ மதிமஹரஹதம் மதிமஹரஹதமுச்சைஹி பசியதாம் விஸ்வநிருணாம்.
எல்லாரும் பார்த்துட்டே இருந்திருக்காளாம். மிருது மது விஹசந்தௌ, இவா கண்ணனும் பலராமனும் அப்படி பார்த்து பார்த்து இவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து தான் நடந்து போறா, இந்த நடந்து முள்ள முள்ள தளர் நடையிட்டு போறத இத்தனை கோபியர்கள் கோபர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே அதை பார்க்கறான்றதுல ஒரு சந்தோஷமா அது முள்ள முள்ள அப்படி சிரிச்சுட்டே புன் சிரிப்பு சிரிச்சுட்டே இருக்காளாம். அதுல வரைச்சு என்ன பண்றதுன்னா அந்த பல்லு முழுசா முளைக்கல இந்த குழந்தைகளுக்கு, அந்த குட்டி குட்டியா தம்மாத்துண்டு பல்லு இந்த கீழே சிலதுல மேல ஒன்னு ரெண்டு பல்லு மேல முளைச்சிருக்கு, ஒன்னு ரெண்டு பல்லு கீழே முளைச்சிருக்குது, அந்த கீழே பல்லு தெரிஞ்சது, அந்த முன்னு பல்ல அந்த பல் வரிசையை அப்படி சிரிக்கிச்சு அப்படி காமிக்கிறதான். அது வதனபதி கேசம் திருஷபாதேசம், அது அந்த குழந்தை தலையில நிறைய முடி, அந்த முடி மொத்தம் மூஞ்சில வந்து கணங்கரையில விழுந்துட்டான். அது அது பார்த்தா திருஷ்ய பாதாம் ஜதேஷம், அந்த குழந்தை நடக்கிறத பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா அது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சங்கரேக பத்மரேக இப்படி அத்தனை ரேக இருக்கு. புஜகலித கராந்தம் வியாலகணங்கம், இந்த குழந்தைக்கு அந்த கையில போட்டுக்கிறதுக்கோசரம் இந்த ஒரு காப்பு மாதிரி போட்டிருக்கா. அந்த காப்பு மாத்தி போட்டதெல்லாம் என்னாச்சுன்னா மேல போட்டிருந்ததெல்லாம் கீழே வந்து விழுந்துட்டா. அது வந்து அது கீழே வந்துட்டோம்னா அது வந்து அந்த தங்க வளையலுது, அது வளையல்லாம் பார்த்தோம்னா கல்னு ஓச கேட்கறதான் அதுலயும் இருக்குதான். இந்த குழந்தை இப்படி ரெண்டு குழந்தை இப்படி நடந்து நடந்து போறத பார்த்தா அந்த பாக்குறவாளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா என்ன தெரியுதுன்னு தெரியல, அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றான். ஹலதர சகிதத்துவம் எத்திர எத்திரோஹ பயாதாம் விவச பதித நேத்ராஹ தத்ர தத்ரைஹி வகோப்யாம் விகலித கிரக கிருத்யாம் விஸ்மிருதாபத்ய பிரத்யாம் முரஹர முகுரத்யம் தாக்குலா நித்யமாசன். இந்த கண்ணனாலையும் பலராமனாலையும் ஒவ்வொரு ஆத்துலயும் ஒரு பெரிய சண்டையே நடக்கிறதா இருக்கு. அத்தனை ஆத்துலயும் நடக்கிற சண்டைக்கு மொத்தம் காரணமா இவா ரெண்டு பேர் இருந்துருக்கு. என்னடா இது, திருவாயன்பாடியில இருக்கிறவா எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்றதுக்கோசம் தானே இந்த கண்ணன் அவதாரம் பண்ணிருக்கே, அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாம் சண்டை மூட்டுறதுக்கா வந்திருக்கே அப்படின்னா, ஒரு ஆத்துல போனா மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் சண்டை வருதா, ஒரு ஆத்துல போனா ஆத்துக்காரருக்கும் மனைவிக்கும் சண்டை வருதாம், இன்னொரு ஆத்துல போனோம்னாக்கா மாமனாருக்கும் விருத்தரா இருந்துருக்கார் மாமனார் அவருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் சண்டை வருதாம், இன்னொரு ஆத்துல தன் குழந்தைக்கும் இவ்வளவுக்குமே சண்டை வந்து வருதாம். இத்தனை சண்டைக்கும் காரணமா இந்த பெருமாளும் அதாவது கண்ணனும் பலராமனும் இருந்துருக்கேனா, என்னடா என்னத்துக்கு காரணம் அப்படின்னா இப்படி தளர் நட அனதர சகிதம் இந்த கையால பலராமன் கையை பிடிச்சு போயறான், இன்னொரு கையால இப்படி சத்தி சத்தின்னு ரெண்டு பேருமா பலராமனுக்கு ஒன்னும் பெருசா வயசாக கூட போறது இல்லை, இந்த கையால பலராமனை பிடிச்சுட்டு இன்னொரு கையால முள்ள முள்ள இப்படி இப்படி நடந்து வரையறான். அந்த நடந்து வரச்சே அந்த தளர் நடைத்து வரச்சே கால்ல இருந்து ஓசை கேட்கறது, கால்ல போட்டு இருக்கிற அந்த தண்டையினுடைய ஓசை கேட்கறது, அதை கேட்ட உடனே எல்லாரும் ஆத்துல உள்ள இருக்கிறவா எல்லாரும் வாசலுக்கு ஓடி வந்துடுறோம். ஆத்துல வயசான வாளுக்கு சாதம் போட்டுட்டே இருந்தா கூட அதை மறந்துட்டு அவ பாட்டுக்கு முதல்ல சாப்பிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாசல்ல வந்துடுறாளாம். ஆம்பியனுக்கு பர்த்தாக்கு சிசுரூஷம் பண்ணிட்டு இருக்கிறதையும் மறந்துட்டு வாசல்ல வந்து நிக்கிறாளாம். குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தா கூட அந்த குழந்தைய கீழே விட்டுட்டு தான் ஓடி வந்துடுறாளாம், வாசலுக்கு ஓடி வந்துடுறாளாம். இப்படி மாமியார் மாமனாருக்கு சிசுரூஷம் பன்னெண்டே இருக்கிச்சையும் ஓடி வந்துடுறாளாம். இப்படி போனா ஏன் அவள்லாம் சண்டை போட மாட்டான், இந்த கண்ணனால வீடு மொத்தம் ஒரே ஊர் மொத்தம் ஒரே சண்டையா போட்டு ஹலதர சகிதம் எத்திர எத்திரோபயாதாம் விவச பதித நேத்ரா தத்ரை வகோப்யா, தன்னை மறந்து கண்ணனையே பார்த்துருக்காள். விபச பதித நேத்ராக சுவாதீனமாக இவ பார்க்கணும்னு பார்க்கல, அந்த கண்ணு போறது அங்கதான் போறது வேற எங்கேயுமே போலையாது,
எத்தனை எத்தனை எங்கெங்க கண்ணன் அப்படி போயிட்டு இருக்காரோ அந்த பக்கமே போயிட்டு இருக்கான் இவளுடைய கண்களும் விகலித கிரகத்யாஹ விஸ்மிதாஹ பத்யபிரத்யாஹ விகலித கிரகத்யாஹ ஆத்து காரியம் மேல என்ன பண்ணணும்ன்றது பத்தியே நினைக்கவே இல்லையா விஸ்மிருதா பத்திய பிரத்யாக தன்னுடைய தன் குழந்தைகளை கூட அவ பாக்குறது இல்ல தன்னுடைய சேவகர்களை பாக்குறது இல்ல எதையும் பார்க்காதவளாக இவ எல்லாரும் இருந்துருக்க இப்படி பார்த்து போறதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற இந்த மாதிரியாக பெருமாள் கண்ணன் அவருடைய நடைத்தசல்லி சொல்ற அகர்மணிக்னோ புவனன்யதஸ்ரம் சங்கல்பலேசேன நியம்ய திவ்யன்னே பிரச்சாரித பிரத்னுதயா ஜனன்யம் பதே பதே விஸ்ரம மாதகாங்க்ஷா. பெருமாள் எப்படிப்பட்டவர்? அகர்மணிக்னா, கர்மவச்சன் இல்லை. கர்மாக்களுக்கெல்லாம் அப்ப பெருமாளுடைய அவதாரம் தான். நாமெல்லாம் பிறப்பன்றோம், நம்மளுடைய கர்மாவினால நமக்கு ஒரு பிறப்பு ஏற்படுறது. பெருமாளுக்கு அப்படிப்பட்டதாக இல்லை, அவருடைய சங்கல்பத்தினாலேயே அவர் அவதாரம் கொண்டவனாக இருந்திருக்கிறவர். அதோட மாத்திரம் இல்லை, சங்கல்ப லேசேன்னு நியம்ய தீவியன்னு அவர் வந்து தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றார். அதோடு இல்லாத ரொம்ப பிரகாசிக்கிறவராக இருக்கிறவர். அவர் தான் எல்லாருக்கும் எல்லாரையும் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவராக இருந்திருக்கிறவர். அவ பிரச்சாரித பிரஸ்னுதயா ஜனன்யம் பதே பதே விஸ்ரமமாதகங்க்ஷா. இந்த குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு யசோதை திரட்டி நடந்து போயிட்டு இருக்கணும். அந்த குழந்தை நடந்து போயிட்டு இருக்கு, நுனி வரல, அம்மா வரல, நுனி வரல பிடிச்சிட்டு இது நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் போன உடனே அம்மா நான் நடக்க மாட்டேன் தூக்கிக்கணும் அப்படின்னு பதே பதே விஸ்ரமமானது. இது கொஞ்ச தூரம் போச்சு போன உடனே இது குழந்தைக்கு அவ்வளவு குழந்தை கண்ணனை தூக்கிக்கிறதுக்கு அவனுக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் அதை நடவிக்கணும்ன்றதான். இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்தான், இப்படி திருப்பி கொஞ்சம் நடந்துட்டு வந்த குழந்தை யசோதையினுடைய காலை பிடிச்சுட்டு இப்படி திரும்பிட்டு ரெண்டு முழங்காலையும் பிடிச்சுட்டு பிடிச்சிட்டு நான் நடக்க மாட்டேன் என்னை தூக்கிக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். பதே பதே விஸ்ரமம் ஆசகாங்க்ஷாம், பதே பதே விஸ்ரமம் ஆசகாங்க்ஷான்னு சொல்லி ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு விஸ்ரமத்தை அது கேட்டது அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி கண்ணனுடைய பாலபாவத்துல நடைப்பருவத்தை ஆழ்வாருடைய மங்களாசாசனம், சுவாமி தேசிகனுடைய அனுபவம் முதலியவற்றை நாம பார்த்தோம். அப்பேற்பட்ட கண்ணன் பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கீக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.